பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஐயூ பேக். ஸோ வந்து நமக்கு ஐயூ பேக்னா என்ன அப்படின்றது, சார் எனக்கு சிக்ஸ் பேக் தெரியும், செவன் பேக் தெரியும், இந்த ஷாருக் கான் எயிட் பேக் கூட வச்சிருப்பாரு, இதுன்னா ஐயூ பேக் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு கொடூரமான பேக்கேஜ் வந்து இந்த ஐயூ பேக். ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட்டடான ரூல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐயூ பேக் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஸோ இன்டர்நேஷ்னலாக ஒரு யூனியன், ஒரு குழுவாக ஒன்றா சேர்ந்து பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கவுன்சில் தான் வந்து ஐயூ பேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த நேம்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. நார்த் இந்தியாவில் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க, சவுத் இந்தியாவில் வந்து கன்னடா, தெலுங்கு, தமிழ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம ஒரு இப்போ இங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நார்த் இந்தியா போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் ஒரு தமிழ் பாய், ஓகே, நான் வந்து இப்போ யூஎஸ்ஏ போகிறேன், அங்கே போய் எனக்கு வந்து தக்காளி வந்து வாங்கணும், பட் ஆனால் எனக்கு அது எப்படி சொல்கிறது அப்படின்றதுலாம் அங்கே எனக்கு தக்காளி வந்து தெரியுது. நான் இது தக்காளி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரியுமா, ஐ மீன் அவருக்கு தெரியுமா அந்த இங்கிலீஷ்காரருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு டொமேட்டோ அப்படின்னு சொன்னால் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் பேரியராக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு காமன் டாப் ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு அதே ரூல்ஸ் வச்சு நேம் வச்சாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அதே மாதிரி அந்த காம்பவுண்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் காமன் லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதுக்காக தான் இந்த ஐயூ பேக் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. தென் இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1919 எங்கே இந்த ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூரிஸ் சுவிட்சர்லாண்டு. ஸோ அங்கே தான் வந்து இதுக்கான கன்சோர்ஷியன் வந்து கூடி இந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கெமிஸ்ட்டும் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் பேர் வைக்கணும், ஆக்சுவலி நம்ம பேர் கூட வேறு மாதிரி வச்சுக்கலாம், பட் சயின்டிஃபிக்காக சொல்லும் போது இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து மற்ற சயின்டிஸ்ட்டுக்கு அது வந்து புரியும் அப்படின்ற மாதிரி இதை ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஐயூபேக்கோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ ஐயூபேக் எப்படி எழுதுறது, அதில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்ன, விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐயூ பேக் நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமாக வந்து நமக்கு ரூட் வேர்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஐயூ பேக் எடுத்தாலும் நம்ம கேட்டிருப்போம், எத்தில் மெத்தில் பெத்தில் ஓட்டையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரூட் வேர்டு தான். ஸோ இந்த ரூட் வேர்டு எதை குறிக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ஸோ ஒரு காம்பவுண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதை தான் வந்து நம்ம இந்த ரூட் வேர்டில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை கார்பன் இருக்குது, ஸோ 1, 2, 3, 4 ஸோ 4 கார்பன் இருக்குது. 4 கார்பனை வந்து நம்ம பியூட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு இதையும் வந்து இப்போ ஒவ்வொரு கார்பனுக்கும் என்னென்ன சொல்கிறது அப்படின்றதுக்கு ஒரு தனி ஸ்லைடு வச்சுருக்கேன், நான் அப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ரூட் வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ரூட் வேர்டு எதை டினோட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸை வந்து டினோட் பண்ணுவோம். ப்ரிஃபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹாலோஜன் ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த இங்கே வந்து குளோரைன் இருக்குது, அதை வந்து நம்ம குளோரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கு, அதை தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹாலோஜன் ஃபங்க்ஷன் எல்லாமும் இப்போ வரும். அதாவது இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ குளோரின் குரூப் இருக்கனால குளோரோ இங்கே வந்து நம்ம பியூட்டு வந்து போட்டுறோம். ஸோ இதை வந்து இதை சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஹாலோஜனோட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, நார்மல் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம சஃபிக்ஸில் போடுவோம். ஹாலோஜன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரிஃபிக்ஸில் வந்து போடுவோம். அடுத்த முக்கியமான விஷயம் சஃபிக்ஸ். இதில் தான் சொல்லிய விஷயம் அங்கே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய குழப்பங்களும் வரும், அது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாண்டு டைப்பு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன பாண்டு டைப் அப்படின்னா இதுக்கு நடுவில் எல்லாம் வந்து சிங்கிள் பாண்டாக இருக்கா இல்லை டபுள் பாண்டு இருக்கா. டபுள் பாண்டு அப்படின்னா ரெண்டு கோடு இருக்கும் சொல்லி, ரெண்டு கோடு இருக்கும். ட்ரிபிள் பாண்டு அப்படின்னா மூணு கோடு வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து பாண்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் பாண்டா இல்லை டபுள் பாண்டா இல்லை ட்ரிபிள் பாண்டா அப்படின்றத நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு ஒரு டைப் ஆஃப் நேமிங் வந்து இருக்குது. செகண்டரி சஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு பெரிய கடல் வந்து நிறைய வந்து இருக்குது, பட் முக்கியமானதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கிறதே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து லாஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால், அதுதான் ஓஹெச். ஓஹெச் குரூப்ன்றது ஆல்கஹாலை வந்து இது பண்ணக்கூடியது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அதை ஓ இது தமிழில் சொன்னால் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்கஹால் ரிலேட்டட் எது வந்தாலும் ஓஎல் அதுதான். ஸோ ஸோ இப்போ அதோட பேரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்றத வந்து பியூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ 4 கார்பன் இருக்குது, அதுதான் வந்து ரூட் வேர்டு.
ஸோ பியூட் அதில் வந்து என்ன மாதிரி பாண்டு இருக்குது அப்படின்றத பியூட்டன் அது ஒரு பாண்டு தான் வந்து இருக்குது, ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் பாண்டு தான், சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, அதை ஏன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடும். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஓஹெச், ஸோ அதை வந்து ஆல்கஹால் ஓல் அப்படின்றத மென்ஷன், ஆல்கஹால் அந்த ஹால் ஆல்கஹாலில் ஓஎல் முடியுது சொல்லி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இதில் நம்ம சபை எக்ஸ்ட்ரா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளோரின் இருக்குது, அதை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ குளோரின் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ இந்த குளோரின் வந்து எதனாவது கார்பனில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். நம்பரிங் வில் பி மென்ஷன்ட். ஸோ இதில் இப்போ டபுள் பாண்டு வருதுன்னா அந்த டபுள் பாண்டு எங்கே வருது அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒன்றும் இல்லை மொத்தப்படி செல்லாம் சேர்ந்து சொல்லணும்னா ஒரு ஆள் நம்ம எப்படி அடையாளம் சொல்லுவோம், அவங்ககிட்ட ரெண்டு கை இருந்துச்சு, அந்த ரெண்டு கையில் ஒரு மச்சம் இருந்துச்சு, லெஃப்ட் ஹேண்டில் மச்சம் இருந்துச்சு, அப்போ கண்ணு கீழே வந்து ஒரு மூக்கு இருந்துச்சு, கண்ணு கீழனா மூக்கு தான் இருக்கும், வேறு எப்படி சொல்கிறது, அவனுக்கு வந்து ஒரு பல் இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி இப்போ ரெண்டு பாண்டு இருக்குது, வேறு ஒரு காம்பவுண்ட் வந்து இங்கே ஒரு அட்டாச் ஆயிருக்குன்னா அதோட நம்பரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 தேர்டு கார்பனில் வந்து நம்மளோட குளோரின் வந்து அட்டாச் ஆயிருக்கு. நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இப்படி சொல்லாமல் இங்கிட்டிருந்து 1, 2, 3, 4 இப்படி சொல்லாமல் ஏன் நீ தேவையில்லாமல் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற, ஏன்னா அரபிக் பிடிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சார். பட் ஆனால் இதுக்கு இதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது, அந்த காரணத்தை நான் அடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பேற்ற மாட்டேன், இப்பயே சொல்லிடுறேன். இந்த ஓஹெச் குரூப்புன்றது தான் ஃபங்க்ஷனல் குரூப், இதுதான் ரொம்ப முக்கியமான இதுவே. நம்ம ஐயூபேக்கில் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பனை தான் நம்ம வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கோம், அதை தான் நம்ம எடுப்போம். இப்போ இந்த ஓஹெச் குரூப் இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார், இந்த பக்கம் ஓஹெச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் இருந்தால் கணக்கு எடுத்துருப்போம், 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்து கணக்கு எடுத்துருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த ஓஹெச் குரூப் இந்த பக்கம் இருக்கனால நம்ம இதில் இருந்தால் 1, 2, 3, 4 இப்படி வந்து கணக்கு எடுக்கிறோம். ஸோ அப்போ வரும்போது இந்த இடத்துல 3 வந்து வருது. ஸோ இப்போ இதுதான் வந்து கதை, ரொம்ப கேவலமாக கிரிக்கிருக்கோமோ, கெமிஸ்ட்ரினாலே கிரிக்கல் தானே. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஐயூ பேக்கில் வந்து முக்கியமாக ஒரு வந்து ஒரு 7 விஷயம் தான் இருக்குது, மொத்தம் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் தான் ரொம்ப முக்கியம். இந்த கேவலமாக கோடு போகிறேன், சரி பரவாயில்ல. ஸோ லாங்கஸ்ட்டு அடுத்து வந்து லாங்கஸ்ட்டு கார்பன் செயின். ஸோ கார்பன் செயின் இது அதை பற்றி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் சப்ஸ்டியூவன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் குரூப் தவிர வேறு ஏதாவது சப்ஸ்டியூவன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ வந்து 2-3 செயின்ஸ் வந்து இருக்கும், அப்போலாம் வந்து எது ஃபஸ்ட்டு வரணும், எந்த விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வரணுன்றது நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி போகணும். இப்போ எத்தில் மெத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா ஏன் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஈன்றது தான் ஃபஸ்ட்டு வரும் எம்முக்கு முன்னாடி. ஸோ அதனால் எத்தில் மெத்தில் அப்படின்ற மாதிரி, மெத்தில் எத்தில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சில நேரத்தில் வரும், அதுக்கு வந்து வேறு ஒரு ரூல் வந்து இருக்கும், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். காமனாக வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டிபிள் பாண்டு சொன்ன அந்த கதை. ஸோ ஒரு பாண்டு இருந்து அப்படின்னா ஏன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ரெண்டு பாண்டு இருந்துச்சு அப்படின்னா இஎன்இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, 3 பாண்டு இருந்துச்சுன்னா ஒய்என்இன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் சைக்கிளிக் காம்பவுண்டு. ஸோ இப்போ சில இது வந்து நமக்கு செயினாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும், சிலது வந்து சைக்கிள் அதாவது ஒரு 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 ரவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து நம்ம சைக்கிளிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் லாஸ்ட்டு நம்பரிங். ஸோ லாஸ்ட் நம்பரிங் கிடையாது, அதுவும் அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். நம்ம எந்த மாதிரி நம்பர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஓஹெச் குரூப்பை பொறுத்து, ஐ மீன் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து எந்த இடத்துல வந்து நம்ம அந்த நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான 7 க்ரைட்டீரியா. இப்போ ஒன்றே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் அந்த காம்பவுண்டோட கெமிக்கல் நேச்சரே வந்து டிசைட் பண்ணுது. ஆளுக்கு வந்து எடுத்துருது அவரோட அடையாளம், அந்த முகம் அந்த மாதிரி தான் அவர். இப்போ நம்ம யார் பார்த்து எப்படி அவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், மூஞ்ச பார்த்தானே ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு காம்பவுண்டுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் தான் அதோட முகமே. ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் கிவ்ஸ் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ இப்போ இங்கே சில எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் சார். ஸோ இப்போ ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஹெச். ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னா 6. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். ஸோ 6 அப்படின்னா நிறைய நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து 6ன்றது மென்ஷன் பண்ணுவாங்க. 6னா ஒன்றும் கிடையாது, ஆல்கைல், அதை தான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது ஆல்கைல் அப்படின்னா, ஸோ வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்கிறோம்ல, அதை தான் வந்து ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்கைல் குரூப் வந்து நிறையா வந்து இருக்கலாம், மெத்தில்லாக இருக்கலாம், இல்லை எத்தில்லாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா ஹைட்ரோ கார்பன் செயினை வந்து நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் ஆல்கைல் குரூப், ஆர் குரூப் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். நம்ம இப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து செயினாக வந்து போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் CH3, CH2, CH2, CH இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருந்தோம் அப்படின்னா விடிஞ்சிடும். ஸோ அச்சு இன்னும் நீங்கள் இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கும்போது லாங் 18-19 கார்பன் இருக்கிற செயின்லாம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா திணறிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுனால ஆர், ஆர்னா ஆல்கைல் குரூப். ஆல்கைலோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஆல்கேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும், ஆல்கேன் அப்படின்னு எதை சொல்லுவோம், ஏஎல்
ஆல்கேஎன்இ. ஸோ ஆல்கேன் டபிள்யூடபிள்யூஇ கேன் எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கார்பனை சுற்றி நமக்கு நாலு ஹைட்ரஜன் வந்து பாண்டாக இருக்கிறது ஆல்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ எதை ஆல்கைல் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்கைல தான் நம்ம ஆர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதை ஆல்கைல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஹச் வந்து ஒரு ஹச் வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிட்டு நம்ம அது கூட வந்து என்னென்ன செயின்லாம் ஆட் ஆகுதோ, நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லை எது ஆட் ஆனாலும் நம்ம அதை வந்து ஆல்கைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஆல்கைனுக்கும் ஆல்கைனுக்கும், ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா அதை வந்து மெத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கார்பன் இருக்குது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்பன் இருக்குது, இதை வந்து எத்தில், அதாவது எத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எத்துனா கிக்கு கிடையாது, ஸோ எத்தில். ஸோ அதுதான். அதே மாதிரி மூணு கார்பன் இருந்துச்சுன்னா அப்படின்னா ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலு கார்பன் இருந்துச்சுன்னா பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அஞ்சு கார்பன் இருந்துச்சுன்னா பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறு அப்படின்னா ஹெக்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த க்ரீக் வேர்ட்ஸ் நினைக்கிறேன், சொல்லி தான் பார்த்தோம். இப்போ ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டா, எயிட்டா, எயிட்னா ஆக்டா, நானோ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அப்படின்னா நைனு, டெக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா யூனி, நம்ம யூனினா ஒன்றுன்னு சொல்லுவோம். ஸோ யூன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டெக்கு டென், ஒன் ப்ளஸ் டென்னு டெக்கு, யூன் அன்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. டோ அப்படின்னு சொல்லுவோம், டோனா டூவு, டோ ப்ளஸ் டெக்குன்னா டென்னு. ஸோ டூ ப்ளஸ் டென்னு டோ டெக். அதே மாதிரி டெட்ரா டெக்கு, அப்புறம் பென்டா டெக்கு, ஹெக்ஸா டெக்கு, ஹெப்டா டெக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம அதான் இந்த கார்பன் வந்து அப்படியே இங்கே இப்போ இன்னொரு ஒரு கார்பன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும், அதுதான் நம்ம ஆல்கைல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், இப்போ 20 கார்பன் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இப்போ 20 டைம்ஸ் இப்படி கார்பனை போட்டு 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 அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனல் குரூப்பை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மொத்த இதையும் வந்து ஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல், ஸோ அப்படின்னா வச்சுக்கோம், நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பை தவிர மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியலை வந்து நம்ம ஆர் அப்படின்னு நான் வச்சுக்கோம். ஓகே, இப்போ அந்த ஆர் குரூப்புக்கு நம்ம ஓஹெச்சை வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இது ஆல்கஹால், இதுவே சிஓஹெச் சிஹெச்ஓ வந்து சோ, அதை நான் இப்படி தான் நான் வச்சுக்கேன். ஸோ சோவை வந்து அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ். அதேமாதிரி ஹேலைட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன ஹேலோஜென்ஸ் வந்து இருக்கும், இந்த ஃப்ளூரின், குளோரைனு, ப்ரோமைனு, அயோடின், இதெல்லாம் வந்து இந்த ஹேலோஜன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஹெச் டூ வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா அது அமைன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பாக்சிலிக் ஆசிட் சிஓஓஹெச், ஸோ இதை வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாக்டிக் ஆசிடு, ஃபியூமிக் ஆசிட், இந்த மாதிரி எது வந்தாலும் அதுக்கு லாஸ்ட்ல எண்டில் பார்த்தீங்கன்னா சிஓஓஹெச் அப்படின்றது வந்து இருக்கும், ஹூ அப்படின்னு. ஸோ ஆச்சு நான் சின்ன பிள்ளை இதெல்லாம் யோசிச்சு ஏச்ஓன்னு சொல்கிறாங்க, சொல்ல மாட்டேறாங்க, சிஹெச்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அது போர் அடிக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கு வந்து நம்ம கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஏன் அதை வந்து சிஓஓஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி கீட்டோன்ஸ், ஸோ கீட்டோன்ஸ் வந்து ரெண்டு ஆர் குரூப்புக்கு நடுவில் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சி ஓஹெச் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதோட எண்ட் ஆயிரும் இந்த சி இந்த ஆல்டிஹைட் குரூப்பு. பட் ஆனால் இந்த கீட்டோன் குரூப்பு பார்த்தோம் அப்படின்னா இங்கே மேலே அந்த டபுள் பாண்டு வந்து மேலே போயிடும், ஓ வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்து எண்டில் வந்து வரும், இந்த கீட்டோன் குரூப் வந்து மிடில் வரும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ இந்த நார்மலாக இந்த முக்கியமான இருக்க ஃபங்க்ஷன் குரூப்பை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 4ACK அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்கஹால், ஆல்டிஹைடு, அப்புறம் ஆல்கைல் ஹேலைட்ஸு, அப்புறம் வந்து அமைன் குரூப்பு, அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிடு, கீட்டோன்ஸு. ஸோ இப்படி இதை வேணால் நீங்கள் இதையும் கூட ஏன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் ஞாபகம், ஆசிட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா சிஓஓஹெச், அதுதான் அதோட ஃபார்முலா. லாஸ்ட்டு கீட்டோன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இப்போ அடுத்து செகண்ட் கேட்டகரிக்கு வந்து நம்ம வரோம், ஸ்ட்ராங்கஸ்ட் கார்பன் செயின், பேரண்ட் செயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த நம்ம அந்த கார்பன் செயினில் வந்து எது லாங்காக இருக்கோ அதை தான் வந்து நம்ம பேரண்ட் செயின் அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH3, CH2, CH2, CH, இது வந்து லீனியராக இருக்குது, இது தான் வந்து நம்ம பேக் போன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இதுவே இப்போ சில செயின்ஸ் இருக்கும், இப்போ நம்ம வந்து லாங்கஸ்ட் செயின் ரூல் வந்து மெயின்டைன் பண்ணுறது, எது மெயின் செயினோ அதுதான் வந்து லாங்கஸ்ட் செயின். ஒரே காம்பவுண்ட் தான் இது ரெண்டுமே. பட் ஆனால் இங்கே இப்படி என்னென்ன அப்படின்னா 5 வருது, 1, 2, 3, 4 இப்படி போனால் 4 கார்பன்ஸ் தான் வந்து இங்கே போய் முட்டி சந்து முட்டிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எது லாங்கஸ்ட் செயின், இந்த 4 இல்லை 1, 2, 3, 4, 5 அஞ்சா, 4, 5 எது பெருசு, ஸோ 5 தானே பெருசு. ஸோ அதுதான் நம்ம இந்த தான் வந்து முக்கியமான செயினாக வந்து எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இப்படி தான் வருது, இங்கே 1, 2, 3 தான் இருக்குது, இங்கேயும் 1, 2 அப்போ எது வந்து இருக்கிற 5 இது தானே அதிகம், அப்போ இது தான் நம்ம லாங் செயினாக எடுக்கணும் அப்படின்னா நோ, இது தப்பு.
நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இன்னொரு ஒரு செயின் வந்து இருக்கு. இப்போ பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 இப்படி வந்து இப்படி போனோம் அப்படின்னா 7 கார்பன் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இதுதான் லாங்கஸ்ட் செயின். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 நாலோட முடிஞ்சது. இப்போ இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் போறீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 ஆறோட முடிஞ்சது. பட் ஆனால் இப்படியே வண்டி எடுத்து இப்படி திருப்பி இங்கிட்டு திருப்பி இப்படி திருப்பி இப்படி வந்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 கார்பன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் செயினாக வந்து இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம சைட் செயின்ஸாக வந்து மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கதைப்படி நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்க்க மேக்சிமமாக வந்து தெரியும். அப்போ இதுதானே மெயின் செயினாக இருக்கணும் அப்படின்னா அந்த கதை வந்து இங்கே கிடையாது. பட் சப்போஸ் டபுள் பாண்ட் இங்கே இருக்கு அப்படின்னா ரோடு வளைஞ்சு இதுக்குள்ளே போயிடும் மெயின் செயின். 1, 2, 3, 4, 5, 6 என்னதான் 6 கார்பன் இருந்தாலும் இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அப்போ தான் இதுதான் வந்து மெயின் செயினாக வந்து இருக்கும். டபுள் பாண்ட் இல்லைன்னா எங்கே வந்து கார்பன் அதிகமாக நமக்கு வந்து அந்த செயின் வருதோ அதுதான் மெயின் செயின். இப்போ மல்டிபிள் பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈன் அப்படின்னு சொல்லுவோம், மூணு பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒய்என்இ. இதே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதே அல்பாபெட்டிக் ஆர்டர் படி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வரும், ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து இ தான் செகண்ட் வரும், ஒய் தான் தேர்ட் வரும். ஸோ சில பேருக்கு வந்து குழப்பம், எது இப்போ ரெண்டு பாண்ட் வந்தால் ஏன் அப்படின்றத போட்டுருவாங்க, இல்லை மூணு பாண்ட் வந்தால் ஈன்றதை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் குழப்பாமல் 1, 2, 3 ஸோ ஏஇஒய் ஏஇ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுங்கள் சார். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணுறோம். முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து சஃபிக்ஸில் வந்து வரும் நம்மளோட ரூட் வேர்டுக்கு அடுத்து. இப்போ பியூட்டேன் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். சொல்லி 1, 2 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து எந்த பாண்டு எதுவும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாண்டு வந்து டபுள் பாண்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட் நம்ம இங்கே எங்கே இருக்கோ இப்போ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ 4 and 5 இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் வந்து டபுள் பாண்ட் இருக்கும்போது நம்ம இப்போ 1, 2, 3, 4, 5 ஸோ இதுதான் வந்து நம்ம கணக்கு வந்து எடுக்கிறோம். அப்போது இப்போ இது 4 அப்படின்ற மாதிரி அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த டபுள் பாண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 மூணு கார்பன் இருக்கிறது. முக்கியமான விஷயம் இந்த நம்மளோட இதில் இருக்கிற கார்பனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். நிறைய பேர் வந்து அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்க கார்பனையும், ஸோ இந்த அசிடிக் குரூப்பில் இருக்க கார்பனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ 1, 2, 3 மூணு கார்பன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரோப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். ஒரு ஒரு பாண்டு தான் இருக்குது, ஏன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இங்கே இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் COOH. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம பார்த்த ஓயிக் ஆசிட் அந்த மாதிரி அந்த அதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த இஓவும் வந்து கிட்டக்கிட்ட வவல்ஸ் வந்து ஒன்று ஒன்று கிட்டக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த வேர்டு இங்கிலீஷில் எடுத்து பார்த்தாலும் இஓ இந்த மாதிரி வவல்ஸ் வந்து ரொம்ப கிட்டக்கிட்ட இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இ அடிச்சு துரத்திடுவாங்க. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ரோபயோனிக் ஆசிட் அப்படின்றது தான் நமக்கு வந்து வரும். ஸோ இந்த அப்படியே இந்த இதோட சேர்த்துருவாங்க. ஸோ ஈயை வந்து அடிச்சு துரத்திட்டு ப்ரோபயோனிக் ஆசிட் அப்படின்றத வந்து போடுறாங்க. ஸோ இதுதான் எழுதுகிற முறை. லாஸ்ட்டு நம்பரிங் வந்து நம்ம லோயஸ்ட் செயின் ஆஃப் லோக்கன்ஸ் வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லி, நம்ம CH3 CH3 ரெண்டு வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து எடுப்போம், CH3 இந்த பக்கம் இருக்குது. 1, 2 இப்போ 2 வந்து ஒரு CH3 குரூப் இருக்குது. 3, 4, 5 ஃபைவ்ல வந்து ரெண்டு இருக்குது. ஸோ 2, 5, 5 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, இப்போ இது இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்பர் பெருசாக இருக்கா, இல்லை இப்போ இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1, 2 ஸோ 2 வந்து ஒரு CH3 இருக்குது, இன்னொரு CH3 2 தான் இருக்குது. ஸோ 2, 2, 3, 4, 5 ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கனால நம்ம 2, 2, 5 அப்படின்னு போடுறோம். ஸோ இது ரெண்டுல எது ரொம்ப கம்மியான இருக்குது, அப்சல்யூட்லி 2, 2, 5 ஸோ அதை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் இப்படி தான் வந்து நம்பரிங் வந்து போடணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் த நம்பர் தி ஆட்டம் கார்பன் ஆட்டம்ஸ் இந்த பேரண்ட் செயின் டு ப்ரொவைட் த லோயஸ்ட் செட் ஆஃப் லோக்கன்ஸ். லோக்கன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, லொக்கேஷன் அந்த நம்ம அந்த சைட் செயினோ இல்லட்டினா நமக்கு இருக்க சப்ஸ்டியூண்ட்டோ இல்லட்டினா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிறது தான் நம்ம லோக்கன்ஸ் இருக்கும். அது சப்ஸ்டியூண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஃபாலோ ஏ டைரக்ஷன் தட் கிவ்ஸ் த லோயஸ்ட் நம்பர். ஸோ அந்த சப்ஸ்டியூண்ட்டுக்கோ இல்லட்டினா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கோ நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் தான் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இல்லை ஆக்சுவலி ப்ரையாரிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அந்த நம்பரிங் எல்லாமே முக்கியமாக வந்து வரும். பட் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து ஐயூபாக் நேம் வந்து எழுதணும். ஸோ ஹோப் உங்களுக்கு ஐயூபாக் நேம் எப்படி எழுதணும் அதோட எக்ஸாம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்றத நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் விஷன் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.